சகோதரி நல்லா ஜபம் பண்ணுறாங்க, மீட்டிங் அடிக்கடி ஜபம் பண்ணுறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க, உபவாசங்கள் இருக்காங்க, ஆனால் பெர்ஃபெக்ஷன் ஆக முடியல. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. வேதத்தில் எல்லாமே இருக்குது ஐயா சொன்ன மாதிரி, சகலமாக இருக்குது, ஒன்று கூட விட்டு விடாதபடிக்கு நம்மை குறித்து நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று இருக்குது. ஆனால் இன்னும் கூட பெர்ஃபெக்ஷன் ஆக முடியல. அந்த நேரத்தில் அந்த சகோதரனோ சகோதரியோ ஜெபம் பண்ணும்போதோ இல்லை உபவாச கூட்டங்கள் நடத்தும் போதோ ஆவியில் நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வந்து பெர்ஃபெக்ட் ஜீரோவில் வந்துடுறாங்க. இது ஏன் இந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுகிறது? அவங்க பெர்ஃபெக்ஷன் ஆக முடியுமா? இல்லை ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த மேல்கள் ஒன்றும் சரியாகலையா? டவுட்டாக இருக்கு. என்ன சரியா இல்லையா? அவங்களுடைய பெர்ஃபெக்ஷன், அதாவது பரிசுத்தமே பரிசுத்தம், வாய் கண் காது இருதயம் எல்லாமே பரிசுத்தம் அடையும். அதனால வந்து அவங்க ஏன் பெர்ஃபெக்ஷன் ஆக முடியல? எல்லா சகல ஊழியங்களும் செய்கிறாங்க, ஒரு சகோதரனோ சகோதரியோ சகல ஊழியம், ஆனால் வாயிலிருந்து வர வார்த்தைகள் சில செயல்பாடுகள் பெர்ஃபெக்ஷன் இல்லை, கொஞ்சம் கூட ஆரம்பிக்கலைன்ற மாதிரி தெரியுது. அது எதனால வந்து அது எப்படி மாற்ற முடியும், இல்லை மாற்றுவதற்கு வழி இருக்கா? இது ரொம்ப 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 முக்கியமான கொஞ்சம் சிக்கலான கேள்விதான். ஆனால் கண்டிப்பாக நமக்கு இதுக்கு விட தெரியணும். முதல்ல வந்து கிருபை அப்படின்னு சொன்னால், கிரியை இல்லாமல் கிருபை இருக்காது, கிருபை இல்லாமல் கிரியை இருக்காது. பவுல் சொல்கிறாரு, நான் இருக்கிறது தேவனுடைய கிருபை, எனக்கு அழிக்கப்பட்ட கிருபை விருதாவாக இருக்கணும், எல்லாரும் அதிகமாக நான் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல கிருபையே. யோனாவை குறித்து பார்ப்போம், அவன் மாயையை பின்பற்றி தந்து கொடுக்கும் கிருபையை போக்கெடுத்தான் கருத்து. இது ஒரு பெரிய பாடம், உள்ள போக விரும்பலை. கிருபையை பற்றி கொண்டு நாம் தான் கிரியை செய்யணும். ஆனால் நாம் கிரியை செய்கிறது கிருபை, அந்த கிருபையை பற்றி கொண்டு நம்ம கிரியை செய்யலைன்னா அந்த கிருபை விருதாவாக இருக்கும், நாம் பிரயாசப்படணும். ஆனாலும் தான் பிரயாசப்படுறோம்னு நாம் அல்ல கிருபை. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது போல் கிருபையும் கிரியும் இருக்கும். அதே போல் தான் விசுவாசம், கிரியினால விசுவாசம் வராது, ஆனால் விசுவாசத்தினாலே கிரியை வரும். ஒரு விசுவாசத்தின் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு போகும் தெசலோனிக்கு சபைக்கு எழுதுவார். கிரியினால விசுவாசம் வராது, ஆனால் விசுவாசத்தான் கிரியை இருக்கும். நாம் தான் பரிசுத்தமாக, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் நாம் தான். ஆனால் ஆண்டவர் அதற்கு கிருபையை தருகிறார். அந்த கிருபையை பற்றி கொண்டு நாம் தான் கிரியை செய்யும். ஒரு சகோதரி, அவங்களுக்கு அப்போ ஒரு ஏறத்தாழ ஒரு 80 வயது கிட்ட இருக்கும், நல்லா படித்தவங்க, நல்ல கருத்திற்கு பயப்படுறவங்க, சிஎஸ்ஐ பின்ன நெல்லை மாவட்டம். நான் சொல்கிற காரணம், நெல்லை மாவட்டம்னு சொன்னேன்னா, நெல்லை மாவட்டம் நாஞ்சில் மாவட்டம், நாஞ்சில்னா கன்னியாகுமரி மாவட்டம். இங்கே இந்த நகைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, குறிப்பாக இந்த 2 மாவட்டம் எல்லாமே நெல்லை மாவட்டம். அவங்க ஒரு நாள் என்கிட்ட நகையை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். நகையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நானும் சில வசனங்களுக்கு கொடுத்தேன். இது யாத்திராயமத்தில் அவங்க ஓரளவில் அந்த நகையை கழட்டி போட்டார்கள். அந்த வசனத்தை ஒரு எடுத்துக்காட்டுங்க, அந்த வசனத்துடைய மூலத்தில் அதற்கு பிறகு அவங்க போடலை அப்படின்னு இருக்குன்னு சொல்லி அதை ஒன்று சாதாரணமாக சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு ஜெபிக்கும் போது ஏதோ சில ஒரு மாதிரி ஒரு சத்தம் கிடைச்சிருக்கோம் பொருள் நான் கவனிச்சேன். ஜெபிச்சு முடிச்சுட்டு பார்த்தா அந்த நகை தள்ளி கிடந்துச்சு. என்ன அப்படி, அதாவது அந்த வசனத்துக்கு அப்படியே தான் பொருளைன்னு இல்லை, அவங்களுக்கு எடுத்துக்கொண்டது கழட்டி போட்டார்கள் இருக்கு, அதனால் கழட்டி போட்டுட்டேன். அப்போ ஒரு கிருபை, ஆனால் அது தானே கலந்து விடாது. நம்ம நகைக்காக சொல்ல, விளக்கத்துக்காக சொல்கிறேன், நான் தான் அதை கழட்டி போடுறேன். எனக்கு ஒரு வசனம் வெளிச்சம் வருது வேண்டாம், அப்போ நான் தான் கிருபை செய்யணும். அது கிருபை தானே, எனக்கு எப்படி அந்த வெளிச்சம் வருது? கிருபை. ஆனால் யார் தான் செய்யணும்? நான் தான் செய்யணும். இப்போ அவராக செய்யணும்னா அவர் யாராவது ஒருத்தன் இந்த தீவிரன் அனுப்பி, இல்லைன்னா இந்த சங்கிலி பறிக்கணும்னு அனுப்பி தான் பறிக்கணும். அது அவராக செய்யணும் தான். நானாக செய்கிறது நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் செய்வேன். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், அதை நோக்கி நம்ம நகரம். அது
ஆண்டவராக செய்வார், ஆண்டவராக செய்வார். இன்னொன்று இருக்குது, நான் பரிசுத்தமாகாதபடி நெடுகவே மூன்று காரியங்கள் நம்மை தடுக்கும். ஒன்று நம்முடைய மாமிசம். நம்ம எப்பொழுதெல்லாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றுள்ளானாலும் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய மாம்சத்தில் பாவம் வாசமாக இருக்கும். நம்ம மாம்சத்துக்குன்னு சொல்லி சில ஆசைகள் இருக்கு, மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுகிறவர்கள், மாம்சம் ஆவிக்ரோதமாய் போராடி உள்ள வசனங்களை பார்க்கணும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த மாம்சம் என்னைக்குமே போராடிட்டு இருக்கும். இந்த மாம்சத்தின் தேவ சித்தத்தை நிறைவேற்றுறது கம்ஃபர்டபிள் இருக்கு. இந்த மாம்சம் தேவ சித்தம் நமக்கு வெளிப்படுவது எல்லாம் தேவ சித்தம் இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு நமக்குள்ளேயே இருந்து போராடும். இது ஒரு பாலமான காரியம். நம்ம வாழ்க்கையில் ஏன் பூர்ணமாக முடியல, ஏன் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியல, நம்முடைய மாம்சம், நம்ம வச்சிருக்கிற ஸ்டாண்டர்ட், அதுக்கேற்றபடி வசனத்தை எடுப்போம், அதுக்கேற்றபடி ஊழியர்களுடைய கொட்டேஷன் அவங்க வந்த ஊழியர்கள் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அன்றைக்கு தெரியாமல் பண்ணி நானும் சொல்லிட்டு இருப்போம். நம்முடைய மாம்சம் வருவது. இரண்டாவது இந்த வேர்ல்டு சிஸ்டம், உலகம் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு இந்த உலகம் ஒத்துழைக்கவே ஒத்துழைக்காது, ஒருபோதும் ஒத்துழைக்காது. உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு உதாரணமாக நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊழியத்துக்கு வரேன், அவன் கூட அந்த டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஏன் சார் நல்ல வேலையை ராஜினாமா மட்டும் போடுங்க சொல்லுவாங்கல்ல, நீங்கள் ஸ்கூலில் என்ன சொல்கிறேன், அவர்கள் நல்ல பெரிய கிறிஸ்டியன், நீங்கள் சாயந்தரம் தானே எங்கேயாவது பிரீச்சு போவீங்க மிஸ்டர் சைமன், அதுக்கு என் வேலையை ராஜினாமா பண்ணணும், அது ஒன்று பற்றி என் மாம்சம் என்ன சொல்லுவோம், கையிலே சம்பளம் வாங்குறேன். இன்றைக்கு ஒரு கிராஜுவேட் டீச்சருடைய சேலரி அப்படின்னா 70-80,000 ருபீஸ் ப்ளஸ் எனக்கு நிறைய பேர்ஸ் வச்சு என்னுடைய இந்த வேலை பார்த்த எல்லா காலத்துலேயும் கவர்மெண்ட் சேலரி விட அதிகமாக தான் வாங்கிட்டு இருந்தேன், ப்ரைவேட் ஸ்கூல்லேயே கவர்மெண்ட் சேலரி விட அதிகமாக 80,000 ருபீஸ் அந்த வேலையை விட்டுட்டு நான் ஏன் போய் கையேந்திட்டு இருக்கணும், வேலை பார்த்தே தான் உடைய சேரும், இதில் என்ன இருக்கு, ஏன் மாம்சம் சொல்லும். உலகம் என்ன சொல்லும், நான் ஊழியத்துக்கு வரும்போது ஒரு ஊழியக்காரரே என்கிட்ட வந்து சொன்னார், சுந்தரத்தை நம்பி போயிருக்கு, சுந்தரனை தந்துடும், சுந்தரத்தை நம்பி போயிடாதீங்க, ஓப்பனாக சொன்னார். ஊழியக்காரர்கள் வேலையை சொல்ல முடியும், பெரிய ஊழியக்கார் ஆண்டவர் அழைச்சிருந்த போறவே சுந்தரே அழைச்சினேன், சுந்தரே அழைச்சிருந்த போல ஆண்டவர் அழைக்கிறான்னு போறேன். அப்போ உலகம் தேவ சித்தத்தை நம் நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கும். இன்னொன்று பிசாஸ், கண்டிப்பாக பிசாசுக்கு நம்ம பெர்ஃபெக்ட் ஆகிறது பிடிக்காது. இந்த மூன்றையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி மேற்கொண்டால் தான் நம்முடைய வாழ்க்கையில் பூரணமாக தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும், பூரணத்துக்கு நேராக நம்ம கடந்து போக முடியும். இல்லைன்னா வெளியே நம்ம பிரசங்கம்லாம் பண்ணலாம், நல்ல ஜெபம்லாம் பண்ணலாம், கிருபையை பற்றி கொண்டு கிடையாது, நான் பிரயாசப்படாமல்லாம் பர்ஃபெக்ட் ஆக முடியாது. நான் அழைக்கிறேன்னா நான் தான் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணும், நான் தான் வலைய விடணும், நான் தான் அதை அகற்றணும், அதானா போகாது. ரெண்டாவது உலகம் மாம்சம், உலகம் பிசாசாக போராடும் என்பதை அறிந்திருக்கும். மூன்றாவது சில பாவங்கள் நம்மை நெருங்கி நிற்கும். எவ்வளோதான் யோக நாள் திரும்ப திரும்ப அதை பயிற்சி செய்துட்டு இருக்கோம், கோபம் அப்புறம் அது எதுக்காக இருக்கு, அந்த நெருங்கி நிற்கிற பாவம் ஏன் போக மாட்டேங்குது, எவ்வளோ ஜபிக்கிறேன் போக மாட்டேங்க அப்படின்னா அதுதான் நம்மை குட்டுகிற வாத்தியார், நீ இன்னும் பெர்ஃபெக்ட் இல்லை, ஓட்டு இந்த பலவீனம் இருக்கு, இன்னும் இந்த பலவீனம் இருக்கு, இன்னும் நீ பெர்ஃபெக்ஷன் போகும். அது நமக்கு நம்மகிட்ட உள்ள குறைகள் தான் நமக்கு வெளிப்படுத்து. குறையே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நான் பெர்ஃபெக்ஷனை வாங்கிக்கவே மாட்டேன். ஒரு உலக பிரபலமான ஒரு கதை உண்டு, பட்டினத்தார் எல்லாவற்றையும் தொடர்ந்துட்டார்,
ஒரு நாள் ஒரு வயக்காட்டில் அந்த வரப்பில் தலை வச்சு படுத்திருக்கிறார். அந்த வரப்பில் தலை வச்சு போய் உயர தலை இருக்கிறதுல வரப்பில் தலை வச்சு படுத்திருக்காரு. அப்போ ரெண்டு பிள்ளைங்க தண்ணி எடுக்க போகிறாங்க அந்த வயக்காட்டு வழி. அதில் ஒருத்தி பார்த்துட்டு சொல்கிறார், எல்லாத்தையும் திறந்துட்டாது தலைக்கு ஒசரம் கேட்க பார்த்தியா, எல்லாத்தையும் திறந்துட்டாது தலைக்கு ஒசரம் கேட்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப வருஷமாயிடுச்சு. நம்ம இன்னும் தலைக்கு உயரத்தோடலையே அப்படின்னு தலையை வயலில் கீழே வச்சு படுத்துக்கிட்டார். தண்ணி எடுத்துகிட்டு பிள்ளைங்க திரும்பி வர்றாங்க. அப்போ அடுத்தவன் சொன்னானா, மனுஷனுக்கு எல்லாம் போயிட்டு ரோஷம் போல பார்த்தியானா, மனுஷனுக்கு எல்லாம் போயிட்டு ரோஷம் போல பார்த்தியா அப்படின்னா, இன்னும் நம்ம போடலாம், இன்னும் நம்ம போடலாம், மூட்டையும் திரும்ப ரிவைஸ் பண்ணிடுறேன், பெர்ஃபெக்ஷன் ஆகணும்னா நம்ம தான் கிரியேஷன். ஆண்டவர் கிருபை தருவார், கிருபை பற்றி கூட நம்ம கிரியேஷன். ரெண்டாவது, உலக மாம்சம் பிசாசு நம்ம பெர்ஃபெக்ட் ஆகிறத தடுக்க பார்க்கணும். அந்த மூன்றையும் ஐடென்டிஃபை பண்ணி போராடி ஜெயிக்கணும். மூன்றாவது, நம்ம நெருங்கி நிற்கிற பாவம் குறைகள் அதுதான் நம்ம பெருமை பாராட்டுறது படிக்க நம்ம கூட்டுகிற ஒரு சாத்தம் எல்லாம் வாத்தியம். இன்னொன்று குறை இருக்கு, ஆண்டவரே கிருபைதான், நான் முற்றும் தேறினவன் என்று எண்ணாமல், அது என்ன வர, நான் முற்றும் தேறினவன் அப்படிங்கிற எண்ணம் வர, இன்னும் 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 பரிசுத்தமாகணும், இன்னும் நீதி செய்யணும், இன்னும் அவரை கிட்ட சேரும்.